இன்றைக்கி நாம் இட்லி தோசைக்கு தேவையான மூன்று விதமான சட்னி அரைக்க போகிறோம். கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினாய் சட்னி. இப்போ நம்ம கார சட்னிக்கு தேவையானதை எடுத்துடலாம். காய்ந்த மிளகாய் ஒரு 25 கிராம், சின்ன வெங்காயம் ஒரு 25 கிராம், பூண்டு 5 பல், புளி சிறிதளவு, தக்காளி 2. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். புளி எலுமிச்சப்பழத்தில் பாதி சைஸு, அந்தளவு புளி எடுத்துக்கிட்டால் போதும். தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி, 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு கருவேப்பிலையை போட்டுடலாம். நம்ம தாளித்ததை நம்ம இந்த கார சட்னியில் சேர்த்துக்கலாம். சுவையான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தேங்காய் சட்னி. ஒரு 1/2 முடி தேங்காய் துருவினது, பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் 2 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு ஒரு 2 துண்டு சேர்த்துக்கலாம் சின்னதாக. தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிடலாம். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். நம்ம தாளித்ததை தேங்காய் சட்னியில் ஊற்றி கிளறி வச்சுக்கலாம். அருமையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம புதினா சட்னி எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். 1 கட்டு புதினா எடுத்துருக்கோம். 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், 1/2 எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளி, 6 சின்ன வெங்காயம். இது ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இது கடலை பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதில் ஒரு 3 பச்சை மிளகாயை 2 2 துண்டாக வெட்டி அதில் சேர்த்துக்கலாம். 5 துண்டை சேர்த்துக்கலாம். பல் பூண்டு பல்லையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புதினாவை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் துருவல் அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த புளியை சேர்த்து இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம். தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிடலாம். இதை
நம்ம ஒரு வாணல்ல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்தி தேவையான அளவு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம அந்த புதினா சட்னியோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம இட்லி தோசைக்கு தேவையான 3 விதமான சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி